தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை நாம் இன்றைக்கு சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நாம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு அறிவார். அவருடைய இதயத்தின் அன்பை சுவைத்து நாம் வாழ அவருடைய பராமரிப்பையும் நாம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு பெற்றுத்தர இறைவன் நமக்கு அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலியின் வழியாக நமக்கு அருள வேண்டும் என மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோர் போ மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும், ரிச்சர்ட் மார்சலின் லூர்து திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், ஏடன் கப்ரியேல் நிக்லி நன்றியத்திலாகவும், ராஜசேகர் சேந்தான் மனைவி டிசல்வாஸ் கருத்துகள் நிறைவேறவும், குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று இழந்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் எனவும், தாமஸ் குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், வெனோலியா மேரி, போலிகார் பியூலா, கிறிஸ்டினா மேரி, செலஸ்டினா மேரி இவருடைய குடும்ப பிரச்சனையிலிருந்து தீரவும், பிரிந்த குழந்தை தாயுடன் சேரவும், சூசை போல் ரெஜினா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ரயான் ஏழாவது பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஜஸ்வந்த் ரவிக்குமார் பிறந்த நாளிலே நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ரத்தினசாமி சகாயமரிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்கருத்துகள் நிறைவேறவும், குடும்பத்திலே சிறப்பான எதிர்பார்க்கின்ற நல்ல கருத்துகள் நிறைவேறி அவர்களுக்கு ஆசிர் பெற்று தரவும், சோஃபியா ஜான் ஷைனி எஸ்தர் நன்றியறிதலாகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அருட்தந்தை அந்தோனி சகாயம் அவர்கள் இறந்த ஏழாம் நாள் நினைவு என்று தந்தை அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் கொண்டாட நம்மையே நாம் தயாரிப்போம். நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஏதை நான் தருவே நிறைவா உம் இதயத்தினே, ஏதை நான் தருவே நிறைவா, ஏதை நான் தருவே நிறைவா உம் குறை நான்
இறந்தாயோ ஏதை நான் தருவே இறைவா உன் இதயத்தினாக ஏதை நான் தருவே இறைவா அனைவரும் பாடுபட்ட சுருகத்தை உற்று நோக்கி ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்திலிருந்து வடிகின்ற இரத்தத்தின் வழியாக நமக்கு இறைவன் மீட்பையும் மன்னிப்பையும் நிறைவாக தந்தருள அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள வேண்டுவோம். அன்பு இயேசுவே, உம்முடைய இதயத்திலிருந்து வடிகின்ற திரு இரத்தம் எங்கள் பாவங்களுக்காக என்பதை உணர்கின்றோம். உம்முடைய இதயம் பிளக்கப்பட்டதும் இதயத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வடிந்தோடியது எங்களுடைய மீட்புக்காக என்று உணர்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த திரு உடல் திரு இரத்தத்தின் வழியாக மன்னிப்பை மட்டுமல்ல ஆற்றலையும் தெம்பையும் உணவாக நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு அருளும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். செவிப்போமாக. தாயினும் சால பறிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவில் வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பிலே உமது வேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோ. அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவும் அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றி எறியவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-8 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தவரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்க பால் உணவருக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவிரெடுத்து தம் சகோதரரை வஞ்சிக்க கூடாது, ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம், எச்சரித்தும் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிருக்க அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளையை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. முதல்வரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்கள் இனங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள்.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது, அந்நாட்களில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிழிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிழிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கரங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவிலே, இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியோடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய சிந்தனைக்குரிய வாசகமாக, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள். எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சில விஷயங்கள் நாம் கடன் வாங்கவே முடியாது. ஒருவேளை நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை, பொருட்களை நாம் கடன் வாங்க முடியும். பணம், இது நமக்கு தேவையான ஒன்று, இதை நாம் மற்றவரிடமிருந்து கடனாக பெற்றுக்கொள்ளலாம், அதையே மீண்டுமாக திருப்பி கொடுத்து விடலாம். ஆனால் ஒருவருடைய புனிதத்தை இன்னொருவருக்கு நாம் கடனாக கொடுக்க முடியாது. என்னுடைய புனிதம் நீங்க கொஞ்ச நாள் வச்சிங்க, அப்புறமா அதை என்கிட்ட கொடுத்துருங்க என்று நாம் சொல்ல முடியாது. அவர் அவர்களுடைய புனிதத்தை அவர் அவர்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டுமே ஒழிய, மற்றவர்களுடைய புனிதத்தில் நாம் பங்கு பெற்று அதனுடைய பலனை நாம் அடைய முடியாது. என்னுடைய தந்தையார் புனிதராக இருந்தார், எனவே நானும் அந்த புனிதத்தின் அடிப்படையிலே இறை மீட்பை பெற்றுக்கொள்வேன் என்று நிச்சயமாக நாம் சொல்ல முடியாது. அவர் நல்லவர், ஆனால் அந்த ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி போய் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான் பாரு என்று எதிர்மறையாகத்தான் பேசுவார்களே ஒழிய, அவங்க அப்பா நல்லவர், எனவே அவரும் நல்லவர் என்று அந்த நற்பெயரை புனிதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே எதை நாம் கடன் வாங்க முடியுமோ, திருப்பி கொடுக்க முடியுமோ, அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒருவருடைய மீட்பை, ஒருவருடைய புனிதத்தை மற்றவர் கடனாக பெற்றுக்கொண்டு அதனுடைய பலனை அனுபவிப்பது என்பது நிச்சயமாக முடியாது. எனவே தான் உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே நீங்களே போய் வணிகரிடம் சென்று அதை வாங்கிக் கொள்வதுதான் நல்லது. ஒவ்வொருவருடைய மீட்பையும் நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வால், நடத்தையால், செய்கையால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர் அதை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுத்தரவும் முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே இறைவனோடு இருக்கின்ற உறவை நாம் இன்னும் அதிகமாக்கி அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் மீட்பை அடையவும் ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் தமிழோடு சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது மேலேற்று பலி ஏற்றுக் கொள்வாராக. இரக்க மிகுந்த எங்கள் தந்தையே இறைவா, நீர் எங்கள் மீது முடிந்த அளவெல்லாம் அன்பினாலும் ஒரே மகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நாடு வளர்ந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாகி மாறு அருள் போராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விலாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. Oh!
வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமடவோ, உமது மரணத்தை இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்டளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுகின்ற நாங்கள் அனைவரும் தூய ஆவி எங்களை ஒன்று சேர்க்க வேண்டுமெனவும் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவிருக்கும் முது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், குறிப்பாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றியாக இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் இந்த திருப்பலியை நினைவு கூறுகின்ற அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருளும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழச் செய்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இதயத்திலிருந்து வருகின்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக, நாங்கள் அமைதியை பெற்றவர்களாக, ஒற்றுமையுடனும் சமாதானத்துடன் வாழ்ந்திட
உம்முடைய இருதய அன்பிற்கு சாட்சிகளாக திகழ்ந்திட திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து இருதய ஆண்டவர். இவருடைய அன்பின் திருவிருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வு என்பதாக. ஆமென். அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர்
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். செவிப்போமாக. பேரன்பு மிக்க தந்தையே, உமது அன்பின் அருட்சாதனத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது இரக்கத்தை தாழ்வணிந்து இறஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவை போல் எல்லோர் மீதும் அன்பு கொண்டவர்களாய் வாழ்ந்து ஒரு நாள் அவருடைய மகிமையில் பங்காளிகளாக திகழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருபாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தொண்ணின் கத்துகளுக்காகவும் திருப்பலி நினை பெறப்பட்ட கத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. தருவத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் மோசிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேசி மரியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் வாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசு மாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.